இந்திய விடுதலை போராட்ட வரலாற்று நிகழ்வுகளை தூர்தர்ஷன் தொலைக்காட்சி 75 அத்தியாயங்களாக ஒளிபரப்புகிறது. நாம் சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு ரத்தம் சிந்தி விடுதலை பெற்று தந்த தியாகிகள் குறித்த வரலாற்று நிகழ்வுகளை உள்ளடக்கிய இத்தொடரின் சிறப்பு காட்சியை நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று பார்வையிட்டார். நாடாளுமன்ற நூலக கட்டடத்தில் அமைந்துள்ள பாலயோகி அரங்கில் நடைபெற்ற இந்த சிறப்பு திரையிடல் காட்சியை பிரதமருடன் பிஜேபி தேசிய தலைவர் ஜே பி நட்டா, மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா உள்ளிட்ட அமைச்சர்கள், மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா ஆகியோர் பார்வையிட்டனர். ஸ்வராஜ் என்ற தலைப்பில் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த தொலைக்காட்சி தொடர் ஞாயிறுதோறும் இரவு 9 மணி முதல் 10 மணி வரை ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், மராத்தி, குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, ஆங்கிலம் உள்ளிட்ட 9 மொழிகளில் இத்தொடர் ஒளிபரப்பாகும். 1498 ஆண்டு வாசகுழகாமா இந்தியா வருகை தந்தது தொடங்கி பல்வேறு வரலாற்று நிகழ்வுகள் இத்தொடரில் இடம்பெற்றுள்ளன. நாட்டின் விடுதலைக்காக போராடி அதிகம் போற்றப்படாத சிவப்பா நாயக்கா, ராணி அபாக்கா, பக்ஷி ஜஹபந்து, சித்து முர்மு, கன்ஹு முர்மு, ராணி கைடன்லியு உள்ளிட்டவர்களின் தியாகங்கள் இத்தொடரில் ஒளிபரப்பாக உள்ளன. ராணி லட்சுமி பாய், சத்ரபதி சிவாஜி உள்ளிட்டவர்களின் வரலாறுகளும் ஸ்வராஜ் தொடரில் ஒளிபரப்பப்பட உள்ளன. विविधता में एकता का संचार किया, भारत ने सदा किया सभी मत पंथों को स्वीकार, विदेशियों का सत्कार, वसुधैव कुटुंबकम का व्यवहार, फिर यहां